ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக பரிகாரம் என்னென்னா, நவகிரகங்களில் வந்து என்னோட அனுபவத்தில் நம்ம பார்க்கும்போது கேது பகவான் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர். அப்போது அந்த கேது பகவானை வந்து எதனால் பிரீத்தி பண்ண முடியும்? ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லும்போது சாந்தி பண்ணாதேங்க, பிரீத்தி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது அதை பிரீத்தி பண்ணுறதுக்கு தாந்திரிக ரீதியாக என்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இதில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தாந்திரிக ரீதியாக மட்டுமே நீங்கள் பண்ணலைன்னா 50% பலன் தான் கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு பொது பலன் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 50% தான் வேலை செய்யும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதோடய சாராம்சம் எப்படி இருக்குது, அதாவது எந்த சாரத்தில் இருக்குது, அதே போல் அது நிறைய சார்ட்ஸில் நிறைய மாறுபடுங்க. அப்போ அதையும் நம்ம பார்த்துண்டு கேதுவோட தன்மையை பார்த்துண்டு இதையும் நீங்கள் தாந்திரிக ரீதியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா மிக சிறந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு கேது அப்படின்னாலே ஞானக்காரகன், சரிங்களா? அந்த ஞானக்காரகனாக இருக்கிறவருக்கு வந்து நீங்கள் எதனால் அவரை பிரீத்தி பண்ண முடியும்? ஞானத்தால் தான் பிரீத்தி பண்ண முடியும். ஆனால் அவருக்குன்னு அதிதேவதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரே வழிபடக்கூடிய தேவதா யாருன்னு கேட்டிங்கன்னா உக்ரமாக வழிபடுறவங்களுக்கு காளி, அதே போல் சாத்விகமாக நீங்கள் பண்ணும்போது விநாயகர். ஆனால் கேதுவோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா களி நாளுக்கு நாள் நம்ம முத்திண்டே போகிறனால காளியை வந்து நீங்கள் முன் வச்சு நீங்கள் பிரீத்தி பண்ணுறது மிக சிறந்த விஷயமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்ன? உங்களுக்கு எட்டி குச்சி தேவை. இந்த எட்டி குச்சி எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க, அது தேவை. இது இல்லாமல் நீங்கள் கேட்க வேண்டியது வந்து முள்ளம்பண்டி, முள் முள்ளம்பன்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முள். இதை நீங்கள் கேட்கும்போது உங்களை சில பேர் தப்பாக பார்ப்பாங்க, பயந்துக்காதீங்க. இது வந்து ஒரு இதுக்காக நாங்கள் வாங்குகிறோம், ஒரு ஹோமத்துக்காக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சில கடைகளில், அப்படி இல்லைன்னு சொன்னால் குறவர்கள் இருப்பாங்க, இந்த குறவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க. இதை நீங்கள் வச்சுக்கணும். இதை இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த எட்டி குச்சியை முதல்ல எப்பயுமே நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு இழுப்பு சட்டி, அந்த இழுப்பன் சட்டியில் வேப்ப எண்ணெயை போட்டுக்கோங்க. அந்த வேப்ப எண்ணெயை போட்டுட்டு இந்த குச்சியை எடுத்து இதை நல்லா வந்து வரட்டுங்க. அது அந்த குச்சியை வரட்டும் போது கீழே வந்து நெருப்பு, அது கேஸ் ஸ்டவ்வாக கூட நீங்கள் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன செய்யலான்னா அதை நீங்கள் வறுக்கணும். பண்ணும் பொழுது ஒரு ஸ்டேஜில் அது இதாகிடும், வந்து இது மாதிரி ஆகும், ஒரு கருப்பு நிறமாக சூடாகும். அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணியோ இல்லைன்னா பல வண்ண நிறத்தில் உள்ள துணியோ இதை வந்து அதில் நீங்கள் கட்டிக்கணும். இந்த எண்ணெயோடு இருக்கும்போது அந்த சொட்டை மட்டும் எடுத்துகிட்டு இதை பண்ணிக்கணும். அப்போது அந்த வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த வேப்ப எண்ணெயை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்கில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தெற்கு பார்த்து இதை வந்து உங்கள் வீட்டு வாசலில் வச்சாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டன் இருந்தாலோ இல்லை போட்டிக்கோ இருந்தாலோ இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அவுட்டரில் வீடுக்குள்ளே அந்த சென்டரில் வைக்காமல் கொஞ்சம் அவுட்டரில், அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இடத்துல அகல் விளக்கு வச்சு இது நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகம்புல், அருகம்புல்லை எடுத்து சாறு பிழியணும். சாறு பிழிஞ்சு அந்த சாறு பிழிஞ்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த சாரோடு சேர்த்து மிளகு பொடி போடுங்க. மிளகு பொடி போட்டுட்டு அந்த மிளகு பொடியோட இந்த அருகம்புல்லை சேர்த்து இதை நம்ம செய்ய வேண்டிய நாள் என்னென்னா சனிக்கிழமை. சனிக்கிழமை கார்த்தால் பண்ணுங்கள், கார்த்தால 6-7 அந்த டைம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நைட்டு 8-9 இந்த டயத்தில் வச்சுக்கோங்க. இல்லை நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க இன்னும் சிறப்பான டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா யமகண்ட நேரம். அந்த யமகண்ட நேரத்தில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் செய்யும்போது இந்த அருகம்புல் சாறு எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெந்நீர் வச்சுக்கோங்க. வெந்நீர் வந்து சுட வச்சு வெந்நீர் வச்சுக்கோங்க. அந்த வெந்நீரில் வந்து இந்த அருகம்புல் சாறை வந்து கலங்க. இது ஒரு டம்ளர் வரணும். இந்த ஒரு டம்ளர் வெந்நீர் அந்த டம்ளரில் அந்த கலவையோடு சேர்த்து அந்த வெந்நீரோடு இதை கலந்துட்டு அதில் இந்த பொடியவும் போட்டுட்டு இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் மேற்கு பார்த்து நின்றுக்கோங்க. மேற்கு பார்த்து நின்றுட்டு இப்போ வந்து இப்போ நீங்கள் அதை குடிக்கும்போது சிப் பண்ணி குடிங்க. சிப் பண்ணினா எச்ச பண்ணி குடிங்க. இந்த டம்ளர் புது டம்ளராக இருக்கட்டும். இந்த டம்ளர் நீங்கள் வச்சுருக்க டம்ளர் வந்து
புது டம்ளராக இருக்கட்டும், இந்த டம்ளரில் அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ குடிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேது பகவானே நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இன்னொன்று என்ன செய்யணும்னா, நீங்கள் நல்லது மட்டும்தான் எனக்கு நீங்கள் செய்யணும், நீங்கள் வந்து எனக்கு எந்த கெடுதியும் பண்ணக்கூடாது, நான் ஞானஸ்வரூபமாக உங்களை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பணிவோட. ஜென்ரலாக தாந்திரிக்கில் இருக்கும்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா இது செய் அது செய்ன்னு சொல்லி வேறு மாதிரி நமக்கு ஹெட்வெயிட்டை ஏற்படுத்திடுவாங்க. பட் நம்ம செய்கிற மெத்தட் வந்து ஒரு பணிவோட, சுவாமிக்கு மீறி எதுவும் கிடையாதுன்ற ஒரு டிவோஷனோடு இதை நீங்கள் செய்யணும். அப்போது நீ தான்ப்பா காப்பாற்றணும்ன்ற ஒரு ஒரு ப்ளீஸிங்கான மெத்தடில் நீங்கள் பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், உடனே இதை நினச்ச அடுத்த செகண்டே நீங்கள் செய்ய வேண்டியது காளிகிட்ட போயிடணும். ஏன்னா அவரே கேத்துவே வந்து பார்த்திங்கன்னா காளிகிட்ட தான் போவார். அப்போது இந்த காளிகிட்ட போகும்போது நீங்கள் அந்த வண்ணத்தில் போட்டு இது வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த துணியில் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த துணியில் கட்டி வச்சுருக்கிறத அந்த எட்டி குச்சியை கையில் எடுத்துக்கணும். கையில் எடுத்துட்டு 27 தடவை உங்கள் தலையை சுற்றுங்க, கிளாக் வைஸில் சுற்றணும். கிளாக் வைஸில் சுற்றணும்னா எப்படி கடிகாரங்கள் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி விஷயங்களில் சுற்றிட்டு 27 தடவை சுற்றிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் என்னன்னு சொன்னால், ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, தொடர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து ஒரு 8 செய்யணும். இந்த 8 செய்யும் பொழுது இது யாருக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாக கேதுவால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோதிட ரீதியாக நீங்கள் போகும்போது அவங்க சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் காட்டியோ, இல்லை நீங்கள் இந்த சாந்தி ஹோமம் பண்ணுங்கள், இந்த கிரக சாந்தி ஹோமம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற போது அந்த டயத்தில் இதை நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டாக வச்சுக்கலாம். ஆனால் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அன்பாக உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, கிரகங்களை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பயப்படவே வேண்டாம். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும், கன்சல்டேஷன் எடுத்துக்கினாலும், மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும், இந்த தாந்திரிக பிரயோகம் இல்லாமல் இன்னும் நிறைய தாந்திரிக பிரயோகமும் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் ஜாதகத்தை பார்த்து. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த காளி மந்திரம் நீங்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடி தான் செய்யணும், சத்தமாக சொல்லக்கூடாது. இந்த நீங்கள் பிரயோகம் நீங்கள் அந்த குடித்த விஷயம் வந்து என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அருகம்புள்ள சுட வச்சு குடிக்கும்போது அது வந்து ஒரு வகையான நீங்கள் அந்த மனசுக்குள்ளே நினச்சிட்டு குடிக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தமான ஒரு சில தடைகள் இருந்ததுன்னா இது சரியாக போகும். சரிங்களா, இது சரியாக போகும். இப்போது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா முள்ளம்மண்டியோட முள் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த முள்ளம்மண்டியோட முள்ளை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த எட்டி குச்சியோட கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, இந்த சுற்றிட்டு வந்தவுடனே அதுக்குள்ளே வந்து இதை சொருகிருங்க, இதை சொருகிருங்க, இந்த முள்ளை வந்து சொருகிருங்க. சொருகிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, எங்கேயாவது உங்களுக்கு வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் திசையில் ஏதோ ஒரு கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ எந்த டிஸ்டன்ஸில் தண்ணி தேங்கியிருக்கோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓடுற தண்ணி இருக்கோ அப்படியும் இல்லை அங்கே ஓடுற தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மலை சார்ந்த இடங்களாக இருந்ததுன்னா காடு மேடு அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் போயிட்டு இதை ஒரு ஓரமாக வந்து போட்டுட்டு யார் காலிலையும் படாத மாதிரி போட்டுன்னு நீங்கள் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இப்போ இந்த கேது இதை நீங்கள் முடிச்சுன்னு வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், இந்த 8 பிரயோகம் இதை நீங்கள் செஞ்சுட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம முன்னாடியே நம்ம யமகண்ட பூஜையை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த யமகண்ட பூஜையை ஒரு தடவை ரெனியூ பண்ணி நான் சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த யமகண்ட பூஜையில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வக்ரத்துண்டாய கணபதியோட மந்திரத்தை நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, அந்த யமகண்ட நேரத்தில் ஜபம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி இந்த அருகம்புல் சார் எடுத்த இது இருக்கு இல்லையா, நம்ம அந்த கலவை இருக்கு இல்லையா, அந்த கலவையோட இருக்கிற அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு பல வகை கலரில் உள்ள ஒரு துணியை எடுத்து அதையும் இந்த எட்டி குச்சியும் அந்த முள்ளம்பன்றியோட அந்த முள் இருக்கிறதோட சேர்த்து இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மலைப்பாங்கான இடத்துலையோ இல்லை ஓடுற தண்ணியிலையோ இந்த இடத்துல நீங்கள் போட்ற வேண்டியது. நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் ராகு பகவான், ராகு பகவானுக்கு வந்து எந்த வகையான பிரீத்திகள் பண்ணலாம் தாந்திரிக ரீதியாக அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். நன்றி அன்பர்களே.